இருக்கு இதுல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்பயர் இருக்கு, அப்புறம் ஜூனோ இருக்கு, அப்புறம் சிக்னேச்சர் இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா கேஎஃப் இருக்கு, பிரிட்டிஷ் இருக்கு. இன்னைக்கு என்ன ஹோட்டல் ரிவ்யூ அப்படின்றது தம்ப்நெயில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, ஓஎம்ஆர் சைடு ஒரு சூப்பரான ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே, அதுவும் ஒரு மிட் லெவல் பட்ஜெட்ல தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் ஸ்டே நிச்சயமா ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதான் ஜோன் பை த பார்க். தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும் இந்த ஜோன் பை த பார்க் ஆல்ரெடி நான் வந்து ஸ்டே பண்ணிருக்கேன், பட் வீடியோ பண்ண முடியல, இன்னைக்கு தான் பண்ண முடிஞ்சது. நீங்களே ரூம் பார்த்தாலே தெரியும், ஒரு சூப்பரான ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸையும் பிளசண்டான ஒரு ஸ்டேவையும் உங்களுக்கு இந்த ஜோன் பை த பார்க் கொடுத்தே தீரும். அதுவும் ஓஎம்ஆர்ல இருந்து ரொம்ப பக்கத்திலே இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற இந்த ஸ்டார் ஹோட்டல் ரூம் டூர், அதே போல நம்மளோட சேனல்ல ஸ்டார் ஹோட்டல் ரூம் டூர்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதை போய் செக் பண்ணி பாருங்க. சென்னையில இருக்கிற 80% ஆஃப் ஸ்டார் ஹோட்டல்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். சோ வாங்க இப்போ இந்த ஜோன் பை த பார்க் எப்படி இருக்கு, என்னென்ன எனக்கு பிடிச்சிருந்தது, எதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் பாத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ கிம்பல் அது எல்லாத்தோட திங்ஸ் செக்யூர் பண்ணிட்டு இங்க இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பரான விஷயம் இந்த சைடு இருக்கு, பெரிய மிரர். மிரர்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதுலயே முக்கியமா இவ்வளோ பெரிய மிரர் கொடுத்தோம்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கேயே நான் வந்து நின்றுட்டே இருக்க போல அந்த மாதிரி ஒரு சூப்பரான மிரர். அப்படியே ரூம்குள்ள வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் கொடுக்கறது, இதுவும் ஒரு ரூம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா இருக்குல்ல ரெண்டு வாட்டர் பாட்டில்ஸும், செம்ம. ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறது வந்து செம்ம சூப்பரான விஷயம், நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல வாட்டர் கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இங்க சில திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்துட்டு பேயபிள், இதெல்லாம் எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஸோ டீ பேக்ஸ், காஃபி பேக்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ. கெட்டில் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்துட்டு பேயபிள், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஜம்ப் நம்ம போட்டுருவோம். இந்த பெட்டோட ஸ்பேஸும் வந்து ரொம்ப பெருசு, ஒரு கிங் சைஸ் பெட் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதே மாதிரி இதுல கொடுத்துருக்க பேட்டர்ன்ஸும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கலர் டோன்ல கொடுத்துருக்கிறது, ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க நமக்கு வந்து இந்த ஒர்க்கிங் டெஸ்க், இந்த ஒர்க் டெஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேரும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு இங்க ஒர்க் பண்றதுக்கு இது. அப்புறம் நமக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், மினி ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல ஏகப்பட்ட ஐட்டங்கள் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நமக்கு வந்து பேயபிள் பாத்தீங்களா. மார்பியஸ் இருக்கு இதுல, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்பயர் இருக்கு, அப்புறம் ஜூனோ இருக்கு, அப்புறம் சிக்னேச்சர் இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா கேஎஃப் இருக்கு, பிரிட்டிஷ் இருக்கு. பட் எல்லாமே இருந்தாலும் ரேட்டு எக்கச்சக்கமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மார்பியஸோட பிரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு 300 வச்சுக்கோங்களேன், பட் இவங்களோட பிரைஸ் 500 இருக்கும். அதனால இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேயபிள். நீங்க இவ்வளோ காசு கொடுத்து யூஸ் பண்றதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். டிவி கொடுத்துருக்காங்க, அது ஸ்மார்ட் டிவியா என்னன்றத நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா ஸ்மார்ட் டிவியா இருக்காது மேக்சிமம்,
பட் சி டிவி வந்து சாம்சங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சீட்டிங் ஏரியா இருக்குது, இது சூப்பராகவே இருக்குது. இங்கேயும் இங்கே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துக்கலாம். அது போக இங்கே கோவிலம் பார்க்கலாம். எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த துரைப்பாக்கம், அதாவது ஓஎம்ஆர் ரோட்ல துரைப்பாக்கம்ல இருந்து ரைட் எடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, அதுல வந்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்லயே நீங்க வந்து இந்த ஜோன் பை இதை பார்க்க ரீச் பண்ண முடியும். அண்டு இப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த சைடு இந்த சீட்டிங் ஏரியா எனக்கு ரொம்பவே பிடிச்சது. செம்ம சூப்பராக இருக்குல்ல, எப்படி ராஜா பகூர் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி ஒரு செம்மையான சீட்டிங் ஏரியா. நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோடு வந்து எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவான பிளேஸில் இருக்கு. பக்கத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓஎம்ஆர் ரோடு இருக்கு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போனால் தாம்பரம் இருக்கு, பக்கத்தில் ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவைனாலும் இங்கே இந்த ஹோட்டலில் கிடைக்கும். ஹோட்டலியர்ஸும் ரொம்ப சூப்பராகவே நம்ம கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நான் ஸ்டே பண்ணதுனால சொல்கிறேன். வாங்க இப்போ பாத்ரூம்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு இந்த ரூமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, என்னென்ன எனக்கு பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்ற ஃபுல் டீல்னு சொல்லிட்டு வீடியோவை என் பண்ணலாம். ஸோ பாத்ரூம்குள்ளே நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். வாவ், உள்ளே என்ட்ரு ஆனோடனே பாத்ரூம் இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. பேட்டர்ன் சூப்பராக இருக்குல்ல பாத்ரூமோட பேட்டர்ன், செம்ம. பட் மினிமலான ஸ்பேஸில் சூப்பராகவே இருக்குது பாத்ரூம் அப்படிதான் சொல்லணும். இங்கே நமக்கு டாய்லெட் ஏரியா இருக்குது. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்லைடிங் டோரை ஸ்லைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் நமக்கு வந்து நம்மளோட ஷவர் ஏரியா இருக்குது. குட்டியாக இருந்தாலும் நீட்டாக தான் இருக்குது. மேலே வந்துட்டு ஹெட் ஷவர் கொடுத்துருக்காங்க, கீழே ஹேண்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா ஹேண்ட் ஷவர். அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷவர் ஜெல், ஷாம்பு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நீட்டான விஷயம். சின்னதாக இருந்தாலும் மினிமலாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் சூப்பராகவே இருக்குது இந்த ஷவர் ஏரியா. ஸோ ஸ்லைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே சைடு வந்தோம்னா டாய்லெட் ஏரியா பார்த்துட்டீங்க. இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டைலில் தான் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு இன்டர் காம் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க, டவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே நமக்கு ரொம்பவே பிடிச்ச சூப்பரான மிரர் கொடுத்துருக்காங்க. அது இங்கிட்டதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஷேவிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. ஷேவிங் மிரர் சூப்பராகவே இருக்குது, நல்லா கிளியராக தெரியுது. ஷேவிங் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ட்ரையர் கொடுத்துருக்காங்க, ஹேர் ட்ரையர். ஸோ இதுதான் வாஷ்பேஷன். அப்புறம் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இருக்குது. நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அப்படின்னு டென்டல் கிட்டு, அப்புறம் வந்துட்டு ஷவர் கேப் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு இது வந்து என்னது பாடி லோஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு நமக்கு பாத்ரூம் ஏரியாவில் கிடைக்கிற விஷயங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ரூம் இப்படி தான் இருந்தது. வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே சோம்பேத பார்க்கல இருக்குது, கோவிலம் பார்க்கல அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக வீடியோவை என் பண்ணலாம். ஸோ வாங்க வேறு என்னென்ன விஷயங்களாக இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மிரர். ஸோ வாங்க போகலாம். ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு 3500 ருபீஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நிச்சயமா இந்த ஜோன் பை த பார்க் ஒரு சூப்பரான சாய்ஸ். நீங்க ரூம் பார்த்தாலே தெரியும், ஆக்சுவலா பாத்துருப்பீங்க ஃபுல்லா. செம்மையான ஒரு ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ எனக்கு கொடுத்துச்சு. நிச்சயமா நீங்க ஸ்டே பண்ணும் போது உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்டா இந்த ஜோன் பை த பார்க் ஓஆர்ஆர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஓஎம்ஆர் துரைப்பாக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த துரைப்பாக்கத்துல நீங்க பிஎஸ்ஆர் மால்ல இருந்து ரைட் சைடு எடுக்கும் போது காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரும் பாத்தீங்களா, அந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல தாண்டி தாம்பரம் போற ரூட்லனா முன்னாடியே இந்த ஜோன் பை த பார்க் இருக்கு. எக்ஸாக்டா நம்ம ஓஎம்ஆர்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் சொல்லி வச்சுக்கலாம் இந்த ஜோன் பை த பார்க் ஓஆர்ஆர் இருக்கு. அண்ட் இன்னொரு திங், இங்க நிறைய பக்கத்திலேயே வந்துட்டு ஏகப்பட்ட வந்து ஷாப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே அக்சசபிள் தான், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜோன் பை த பார்க்ல.
ஸ்டாஃப்ஸோ ஸ்டாஃப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் எப்போவுமே வந்துட்டு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ நியூ இயரில் அதாவது 2024 ஜான்வரி 1st இங்கே இருக்கேன், 31st வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். அதனால வந்துட்டு எனக்கு 3500 ருபீஸில் கிடச்சிச்சு. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ருபீஸ்க்கே கூட இந்த ரூம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால வந்துட்டு 2500 ருபீஸ்ல இருந்து 3500 ருபீஸ்க்குள்ள நீங்க வந்து ஒரு பெஸ்டான ஹோட்டல் ஸ்டே தேடினீங்கன்னா நிச்சயமா இந்த ஜோன் பை த பார்க் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். நீங்க ரூம் ஃபுல்லா பாத்திருப்பீங்க, பட் இப்போ மெஸ்ஸியா இருக்கு ரூம். ஆக்சுவலா நான் வந்துட்டு நிறைய வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு 4-5 ரூம் வந்து மெஸ்ஸியா இருக்கு, பட் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஹோட்டல் ஓஎம்ஆர் சைடு, அதாவது ஓஎம்ஆர்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல, அதுவும் மிட் லெவல்ல தெரிஞ்சீங்கன்னா ஜோன் பை த பார்க் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நியூ இயர் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ எப்போ வருதுன்னு தெரியல, அன்னைக்கு நான் விஷ் பண்ணி நினைச்சுக்கோங்க. இந்த நியூ இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, அதாவது இந்த நியூ இயர்ல உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஹாப்பியா ஜாலியா ஒரு நீங்க என்ன நினைச்சது எல்லாத்தையும் பக்காவா நீங்க பண்ணி முடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த ஜோன் பைல பார்க்கல நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட கூடி சிங்கம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ, பை.